எதிர்நீச்சல் சீரியல்ல அடுத்த ஆதி குணசேகரன் கேரக்டர்ல நடிகர் வேலராமமூர்த்தி அவர்கள் நடிக்க போறதா பல செய்திகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கிற நிலையில அது உண்மையா இல்லையா அப்படின்றத பத்தின ரொம்பவே முக்கியமான தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறமா ஆதி குணசேகரன் கேரக்டரை எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல என்னதான் பல சீரியல்கள் ஒளிபரப்பானாலும் இப்போ நம்பர் ஒன் சீரியல் அப்படின்னா அது எதிர்நீச்சல் சீரியல் தான். குறிப்பா இந்த சீரியல்ல ஆதி குணசேகரன் கேரக்டர்ல நடிகர் மாரிமுத்து அவர்களால இந்த சீரியல் எங்கேயோ போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில நடிகர் மாரிமுத்து அவர்கள் திடீர்னு நேத்து முன்தினம் காலமாயிட்டாரு. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தாங்க முடியாத மிகப்பெரிய சோகத்தை உருவாக்கிருச்சு. இதை தொடர்ந்து இனிமே அவர் அளவுக்கு யாரால ஆதி குணசேகரன் கேரக்டர்ல அவ்வளவு கம்பீரமா நடிக்க முடியும் அப்படின்னு பல ரசிகர்கள் கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில அந்த கேரக்டருக்கு நடிகர் வேலராமமூர்த்தி அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்த சில செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனா இப்போ அவரு சினிமாவில பல படங்கள்ல ரொம்பவே பிஸியா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கறனால சீரியல்களுக்கு கால்ஷீட் கொடுக்க முடியுமா இல்லையா அப்படின்னு அவரே குழம்பி போயிருக்காராம். மேலும் அவரை தவிர வேற யாரு நடிச்சாலும் அவ்வளவு பொருத்தமா இருக்குமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். அதே சமயத்துல கூடிய சீக்கிரமே இத பத்தி நடிகர் வேலராமமூர்த்தி அவர்கள் ஒரு முடிவை சொல்றேனே அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதே சமயத்துல வேறு சில நடிகர்கள் கிட்டையும் பேச்சுவார்த்தையானது நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரை அடுத்த ஆதி குணசேகரனா யாரு நடிக்க போறா அப்படின்றத கேள்விக்குறியா மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நடிகர் மாரிமுத்து அவர்கள் நடிச்ச எபிசோடும் ரொம்பவே குறைவா இருக்கிறனால கூடிய சீக்கிரமே ஒரு புது நடிகரை ஆதி குணசேகரன் கேரக்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்ற பிரஷரும் அதிகமா இருந்துட்டு இருக்காம். சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க எதிர்நீச்சல் சீரியல்ல அடுத்த ஆதி குணசேகரனா யாரு நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.